ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம 8th தமிழ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இயல் ஒன்றில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 முடிஞ்சிருச்சு, ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எந்த மாதிரி படித்தோம்னா நம்ம 100 out of 100 தமிழ் எழுத முடியுங்கிற மாதிரியும் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்மளோட ஒவ்வொரு வீடியோவையும் ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி எழுதணும், அதுலேருந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இயல் 2 அதே மாதிரி ரெண்டு பார்ட்டாக நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரே பார்ட்னா இட்ஸ் லென்த் வீடியோவாக போகும். ஸோ அதனால் ஒரு 10 to 15 minutes வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இயல் 2 இப்போ அந்த வீடியோக்குள்ளே, அதாவது அந்த லெசனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இயல் 2 பார்த்தீங்கன்னா இயற்கையை பற்றி சொல்லுது. இயல் 1 வந்து உங்களுக்கு மொழியை பற்றி சொன்னதாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து இயற்கையை பற்றி சொல்லுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடை கோணக்காத்து பாட்டு நிலம் போது வெட்டுக்கிளியும் சருகுமானும் வினை முற்று அந்த திருக்குறள் பத்தி பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா, சரிங்களா. சரி வாங்க சப்ஜெக்ட் குள்ள போலாம். ஸோ நம்ம இயல் 2 தான் பார்க்க போறோம். ஸோ இயல் 2ல இந்த லெசன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த லெசன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இயல் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, ஓடை இருக்கு ஓகேவா. ஸோ இதுல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் வாழ்வு இயற்கையோடு இயந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மலை மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்க வல்லவை அவ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஓடையை பத்தி யார் பாடிக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாணிதாசன் பாடியிருக்கார் ஓகேங்களா. வாணிதாசன் இவர் வந்து என்ன படிக்கிறார், அதாவது இந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தடவை படிச்சிருங்க. ஸோ இந்த பாக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தூண்டுதல் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, இங்கே நம்ம பாருங்க எப்படி க்வெஸ்சன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த க்வெஸ்சனுக்கு அடுத்த நாள் படிச்சு பாருங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, இயல் 2 ஓடை அப்படிங்கறது எழுதினது யாரு, வாணிதாசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூண்டுதல். தூண்டுதல்னா என்ன, ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், ஈரம்னா இரக்கம், பயிலுதல் அப்படின்னா படித்தல், முழவு அப்படிங்கிறது வந்து ஒரு இசைக்கருவி, செஞ்சொல் அப்படிங்கிறது வந்து திருந்திய அப்படின்னு அர்த்தம், நாணம் அப்படிங்கிறது வெட்கம், நன்சை அப்படிங்கிறது வந்து நிறைந்த நீர்நிலத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் ஓகேங்களா. புன்சை அப்படிங்கிறது வந்து குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எழுதி வச்சுட்டு இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா நாளைக்கு டெஸ்ட் எழுதணும், அப்பதான் வந்து ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த லெசன்ல முக்கியமா என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் எனப்படுபவர் யாரு, வாணிதாசன். அவருடைய ஆக்சுவலா இயற்பெயர் என்ன, அரங்கசாமிங்கிற எத்திராசலு. அவருடைய இயற்பெயர் என்ன, அரங்கசாமி அப்படிங்கிற எத்திராசலு. யாருடைய மாணவர் இவர், இவர் வந்து பாரதிதாசனோட மாணவர். இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து தமிழ் தெரியும், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. ஏன்னா இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இவருக்கு கண்டிப்பா பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் தெரியுது, தமிழ் தெரியுது, எக்ஸ்ட்ரா என்ன தெரியுதுன்னா தெலுங்கு அவருக்கு தெரிந்த மொழிகளா இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர்கள், இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா, கவிஞர் ஏறு பாவலர் மணி, கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படின்னு. இவருக்கு வந்து விருது, இவர் வந்து பிரெஞ்சு அரசு, இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பிரெஞ்சு அரசு வந்து அவருக்கு செவாலியர் விருது கொடுத்திருக்காங்க. சரி இவரது நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்ன இவரது நூல்கள் இருக்கு. என்னென்ன நூல்கள் பாருங்க, தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி முல்லைப்பூவை வச்சுட்டு வானத்தை நோக்கி பார்க்கும்போது அது நல்ல ஓவியமா தெரிஞ்சது, அது வந்து ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழச்சி முல்லைப்பூவை சூடி தொடுவானத்தை பார்க்கும்போது வானத்தை நோக்கி பாக்குறாங்க, அது ரொம்ப எழிலோவியம் நிறைந்த ஒரு குழந்தையா இருந்தது அப்படிங்கிற, குழந்தை மாதிரி எழிலா இருந்தது அப்படிங்கறத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சில ஷார்ட்கட்ஸ் வச்சிங்கன்னா தான் ஞாபகம் வரும். இப்ப சப்போஸ் குழந்தை இலக்கியம்னு கேட்டாங்கன்னா எந்த இடத்துல வரும்னு யோசிச்சோம்னா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை அப்படிங்கிற பாடல் வந்து தொடுவானம் அப்படிங்கிற இடத்துலதான், தொடுவானம்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓடைக்கு தண்ணி எப்படி வரும், வானத்திலிருந்து, வானத்திலிருந்து மழை பெய்யும், அப்ப ஓடைங்கிறது வந்து தொடுவானத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த லெசன்ல புக் பேக் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன இருக்கு, பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு, பயிலுதல் சிறப்பு, செஞ்சல் மாதிரியின் வெள்ளைப்பாட்டுக்கேற்ப முழவை மீட்டுவது எது, ஓடை, நன்செய்ங்கிறது நன்மை கூட்டல் செய், நீளுழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு, சீருக்கு பிளஸ் ஏற்பனா சீர்கேற்ப, சீர்கேற்ப அப்படின்னு வரும், ஓடை பிளஸ் ஆடுனா ஓடையாட ஓகேவா. இந்த லெசன் முடிஞ்சிச்சா அடுத்து பாருங்க, கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிறது இது என்னன்னா, இது வந்து ஒரு வகையான நாட்டுப்புற பாடல். ஸோ இதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க. இதை எழுதினது யாருன்னா வெங்கம்பூர் சாமிநாதன்.
நாட்டுப்புற பாடல எழுதினவர் யாரு? வெங்கம்பூர் சாமிநாதன். சரிங்களா? முகில் மேகம், கெடி கலங்கின, கலங்கின வருந்தி, கெடின மிக அப்படின்னு அர்த்தம். சம்பிரமுடன் அப்படின்னா சம்பிரதாயம், முறையாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சம்பிரமுடன் சொல்றாங்க. சேகரம் அப்படின்னா கூட்டம், சேகரம்னா கூட்டம். விண்ணம் அப்படின்னா சேதம், வாகுனா சரியாக, காலன் அப்படிங்கிறது யமன், மெத்தனா மிகவும். காங்கேய நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருக்க 24 நாடுகளோட சேர்ந்ததுதான் காங்கேய நாடு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேகங்களால மழை எப்படி வந்துச்சு, புயல் எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி இடம்லாம் பாதிக்கப்பட்டதுங்கிறது சொல்றதுதான் இந்த கதை. சோ இதுல பாருங்க, இந்த இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து அர்ஜுன் பொருளுக்கு கொஸ்டின்ஸ் எழுதிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, பஞ்ச காலங்கள்ல மக்கள் பட்ட துயரங்களை புலவர்கள் அந்த அப்ப எப்படி பாடினாங்க அப்படின்னா, எப்படி பாடினாங்க, கும்மி பாடல்களா பாடினாங்க. பேச்சு தமிழில் அமைந்த இவ்வகை கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அதாவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது, இவ்வாறுனா எவ்வாறு, பஞ்ச கும்மிகள்னு அழைக்கப்படுது. பஞ்ச கும்மிகள் என்ற பாடலை தொகுத்தவர் யாரு? சே ராசு. சே ராசுங்கிறது தொகுத்தவர். காத்து நொண்டி சிந்து பாடலை எழுதியவர் யாரு? எழுதியவர் யாரு? வெங்கம்பூர் சுவாமிநாதன். ஏன்னா இந்த பாட்டை எழுதினவர் யாரு? வெங்கம்பூர் சுவாமிநாதன். அப்போ நம்ம நாட்டுப்புற பாடலை இவரை மறந்துடுவோம், சே ராசுவை மட்டும் ஞாபகிச்சுட்டு இருப்போம். ஆனா இதுல கேட்கும் போது இந்த பாட்டை கரெக்டா எழுதினவர் யாருன்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன் சொல்லணும். எந்த பாட்டு? காத்து நொண்டி சிந்துவிலிருந்து, சிந்து அப்படிங்கிற பாடலை எழுதினவர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். பட் பஞ்ச கும்மிகள் எல்லாத்தையும் தொகுத்தவர் சே ராசு. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு க்வெஸ்சன். சரிங்களா? அதே மாதிரி புக் பேக்ல இருக்கிறது, வானில் டேஸ், வானில் கரு டேஸ் தோண்டினால் மழை பொழியும், மேகம், மேகம்னா முகில். ஓகேங்களா? முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும், காலனை யமனை ஓட்டிடும். விழுந்தது எங்கேனா விழுந்தது கூட்டல், விழுந்தது அங்கே, சாரி விழுந்தது அங்கேனா விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த அப்படின்னா செத்து குட்டல் இறந்த அப்படின்னு அர்த்தம். பருத்தி பிளஸ் இல்லைனா பருத்தி எல்லாம். ஓகேங்களா? சோ இந்த லெசன் வந்து இங்க முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, நிலம் போது அப்படிங்கிற உரைநடை. சரிங்களா? சோ இந்த உரைநடையில என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பாக்கலாம். பூஜே சவுண்ட் என்ற இடத்தில் வாழ்ந்த பழங்குடியினர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். யாரு? சுகுவாமிஸ் பழங்குடியினர். பூஜே சவுண்ட் என்ற இடத்தில் வாழ்ந்த பழங்குடியினர் யாரு? சுகுவாமிஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ் பழங்குடியினோட தலைவர் யாரு? சியாட்டல். அமெரிக்க அதிபர், அமெரிக்காவில் இருக்க அதிபருக்கு கடிதம் எழுதினவர் யாரு? சியாட்டல் தான் எழுதுறார். சரிங்களா? சுகுவாமிஸ் பழங்குடி தலைவர். செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு பார்க்கின்றனர்? தாய் மாதிரி பார்ப்பாங்க. சரிங்களா? இன்னோசை எப்படி பிரித்தெழுவோம்? இனிமை கூட்டல் ஓசை அப்படின்னு பிரித்தெழுதுவோம். பால் பிளஸ் ஊரும் அப்படிங்கறது எப்படி சேர்த்தெழுதுவோம்? பால் ஊரும். அதுக்கப்புறம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். பின்னாடி வந்து தொடரில் அமைத்தெழுதுகள்னு சொல்லியிருப்பாங்க. வேடிக்கை அப்படிங்கிறது விளையாட்டை அனைவரும் வேடிக்கை பார்த்தனர்னு சொல்லலாம். உடன் பிறந்தார் அப்படிங்கிறது வந்து அவனும் அவளும் என் உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அடுத்த லெசன், இந்த லெசன் இதோட முடிஞ்சது, ரொம்ப ஈஸியா முடியுது பாருங்க. அண்ட் முக்கியமா இது சொல்ல மறந்துட்டேன், இந்த கட்டுரை நிலம் போது அப்படிங்கிற கட்டுரை எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா, பக்தவஷல பாரதி அப்படிங்கிறவர் வந்து தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூல்ல இருந்துதான் இந்த கட்டுரையை எடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த தமிழக பழங்குடிகள்ங்கிற நூலை எழுதினவர் யாரு? பக்தவச்சல பாரதி. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் என்ன, வெட்டுக்கிளியும் சருகுமானும். இந்த கதை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இல்லையா? ஒருத்தரை காப்பாத்தணும்னு சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்தணும், அடுத்தவங்களோட இதை வந்து இது பண்ணிக்க கூடாது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல இருக்க க்வெஸ்சன்ஸ் பாருங்க. காடர் பழங்குடி வாழ்ந்த பகுதி எங்க? முன்னாடி இருக்க பாக்ஸ்லயும் தமிழ்நாடு கேரள மாநில பகுதியில இருக்க பரம்பிக்குளம் ஆனமலைன்னு சொன்னாங்க. சரிங்களா? அதுதான் இங்க பாக்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. காடர் பழங்குடி வாழ்ந்த பகுதி பரம்பிக்குளம் ஆனைமலை. சரி, காடர்கள் பேசும் மொழிக்கு என்ன பேரு? ஆள் அளப்பு. காடர்கள் பேசும் மொழிக்கு என்ன பேரு? ஆள் அளப்பு. காடர்களின் கதைகளை தொகுத்தவர் யாரு? யாரு காடர்களின் கதைகளை தொகுத்தவங்க? மணிஷாண்டியும் மாதிரி ரமேஷும். மணிஷாண்டியும் மாதிரி ரமேஷும் காடர்களோட கதைகளை தொகுக்கிறாங்க. அதாவது யானையோடு பேசுதல் என்றும் தலைப்பில் அந்த காடர்களோட கதைகளை தமிழாக்கம் செய்தவர் யாரு? வா கீதா அப்படிங்கறது ஞாபகம். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, இலக்கணம். இலக்கணம்ல என்னது? வினை முற்று. வினை முற்றுனா என்னது?
ஒரு ஆக்சுவலி வினைனா என்ன ஒரு செயல் செயலை வினைன்னு சொல்வோம் ஒரு செயலை குறிக்கும் சொல்ல வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா இப்ப மலர்விழி எழுதினால் இப்போ மலர்விழிங்கிறது பேரு எழுதினாள்ங்கிறது ஒரு வினை அந்த வினை முடிஞ்சிருச்சா முடியலையாங்க எழுதி முடிச்சுட்டா அப்ப எழுதினால் அப்ப வினை முற்று கண்ணன் பாடுகிறான் அப்படிங்கிறது என்னது பாடுகிறான்ங்கிறது வினை முற்று மாடு மேயும் அப்படிங்கிறது என்னது சோ இந்த மாதிரி வினை முற்று அந்த வினை முடிஞ்சிச்சா அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும் சோ அந்த வினை முற்று ரெண்டு வகையா சொல்றாங்க தெரிநிலை வினை முற்று குறிப்பு வினை முற்று இப்போ இந்த தெரிநிலை வினை முற்று இந்த செய்பவர் கருவி நிலம் இப்படி எல்லாம் வரும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி குறிப்பு வினை முற்றும் அந்த மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க என்னன்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில அடிப்படையாக கொண்டு வரும் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா க்வெஸ்சன் இந்த இதை கொடுத்துட்டு இப்போ இது வந்து இங்க பாருங்க இந்த தெரிநிலை வினை முற்றுல வந்து தொழில் இல்ல இல்லையா இதுல வந்து தொழில் இருக்கு ஓகே சோ இந்த தொழில மட்டும் இங்க மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா செயலும் தொழிலும் ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தப்பு பண்ணிடக்கூடாது சோ அதனால நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் அது தெரிநிலை வினை முற்றுல வரும் அதே குறிப்பு வினை முற்றுன்னு எடுத்துட்டீங்கன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இதே தவிர ஏவல் வினைமுற்று வியங்கல் வினைமுற்றுலாம் இருக்கு சோ இந்த ஏவல் வினைமுற்றுனா நம்ம ஏவர மாதிரி இருக்கும் எழுது எழுது மீன் அந்த மாதிரி இருந்தா அது ஏவல் கடைக்கு போ பாடம் படி ஒழுங்கா படி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே ஏவல் வினைமுற்று வியங்கல் வினைமுற்றுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில விகுதிகள் வரும் கா இய இயர் அல் கா இய இயர் அல் அப்படின்னு முடிஞ்சா அது வியங்கோல் வினைமுற்று சரி பாருங்க இங்க வாழ்க ஒலிக வாழியர் அப்படின்னு வந்துக்கா இது பாருங்க வாழ்த்துதல் வைதல் வேண்டல் அப்படின்னு வருது இல்லையா சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று இதுல புக் பேக்ல என்ன இருக்கு மாடு வயலின் புல்லை மேய்ந்தது தொடர் வினைமுற்று என்னது மேய்ந்தது பின்வரும் ஒன்றில் இறந்த கால வினைமுற்று படித்தான் நடக்கிறான் அப்படிங்கறது நிகழ்காலம் உண்பான்னா எதிர்காலம் ஓடாது அப்படின்னா அது இதுல வராது சோ ஓகே அப்ப இது இறந்த கால வினைமுற்று கேக்குறாங்க அப்ப படித்தான் அப்படிங்கறது வந்து இறந்த கால வினைமுற்று பின்வரும் ஒன்று ஏவல் வினைமுற்று இங்க செல்க வாழ்க வாழிய இது கா கா இய அப்படின்னு வருது இது மட்டும் ஓடு அப்படின்னு வருது அப்ப இது ஏவல் வினைமுற்று ஓகேங்களா இதுல ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சோ நம்ம வந்து க்வெஸ்சன் செல்லும் போது எங்க எழுதிருக்கேன் பாருங்க இங்க வினை வினைமுற்று பத்தி எல்லாம் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் வந்து ஜூலை 28 இங்க பாருங்க இத வந்து ஈரநில நாள் பிப்ரவரி 22 அடுத்து உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16 உலக இயற்கை நாள் அக்டோபர் 3 உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6 உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 6 இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இது அக்டோபர் 6 தப்பா எழுதிருக்கணும் அக்டோபர் 5 சாரி இது என்னது அக்டோபர் 5 உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் வந்து அக்டோபர் 5 சரிங்களா ஏன்னா நான் படிச்சேன் இப்ப டக்குன்னு பாருங்க படிச்சதுனால எனக்கு இது வந்து இது இல்ல அப்படிங்கறது ஞாபகம் வருது ஓகேங்களா சோ அடுத்தது இந்த புக் பேக்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா செய்தி தொடர் பாருங்க கரிகாலன் கல்லணையை கட்டினார் அது வந்து ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சது அதனால செய்தி தொடர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் வினா வினா குறிச்சு வந்திருக்கு அதனால வினா இளமையில் கல் அப்படிங்கறது ஏவெல்லாம் சொல்லிருக்காங்க விளைவு செய்யணுங்கிறதுக்காக விளையறது சொல்றது சரிங்களா விளையறதுனே நெல் விளையறதுன்னு நினைச்சுக்காதுங்க விளைவுனா கூப்பிடுறது செய்ய சொல்லி சொல்றது அப்படின்னு அர்த்தம் உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேக்குறது விளைவு தொடர் அடடா புலி வருகிறது அப்படின்னா உணர்ச்சி தொடர் சரிங்களா சோ இந்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா ஓகே சரி இந்த க்வெஸ்சன் பாருங்க முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கறது செய்தி தொடர் கடமையை செய் அப்படிங்கறது விளைவு தொடர் பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே உணர்ச்சி தொடர் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்ங்கிறது வினா தொடர் சரிங்களா சோ அது மாதிரி இங்க என்ன இருக்கு தொடர்களை மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க காடு மிகவும் அழகானது என்னே காடுகள் மிகவும் அழகானது அப்படின்னு சொல்லலாம் பூனையின் கால் அடிபட்டு விடுது இது எப்படி செய்தி தொடர் பூனையின் கால் அடிபட்டு விட்டது அப்படின்னு தூ போட்டு முடிக்கணும் அதிகாலையில் துயில் எழுவது நல்லது விளைவு தொடர எப்படி மாத்த முடியும் அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு சொல்லணும் முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா செய்தி தொடர் முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது வினாதுரர் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு க்வெஸ்சன் மாதிரி கேக்குறது ஓகேங்களா அதே மாதிரி இந்த வினைமுற்றுக்குரிய வேர் சொல் போனான் போ
சென்றனர் செல் உறங்கினால் உறங்கு வாழ் என வா வாழ் பேசினால்னா பேசு வருகனா வா தருகின்றனா தா பயின்றால்னா பயில் கேட்டார்னா கேள் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பழங்குடினா ட்ரைபல்ஸ் சமவெளி அப்படின்னா பிளைனு பள்ளத்தாக்கு வேலி புதர்னா திக்கெட்டு மலைமுகடுனா ரிட்ஜ் வெட்டிக்கிளி வந்து லூக்கஸ்ட் சிறுத்தை லெப்பர்டு மொட்டு பட்டு ஓகேங்களா அடுத்து வந்து திருக்குறள் திருக்குறள்ல எல்லா குறளையும் ஒரு தடவை படிச்சிருங்க ஓகேங்களா திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் என்னது திருவள்ளுவ மாலை ஓகேங்களா சோ அடுத்து வந்து இந்த திருக்குறள்ல அணிகள் வர்ற குறள்ல எடுத்து எழுதிக்கணும் சமன் செய்து சீதுக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்ப என்ன அணி இது ஓமை அணி எதனால போல் வந்திருக்கனால வழியில் நிலைமையின் கண் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று இல் பொருள் ஓமை அணி இந்த புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல் பொருள் ஓமை அணி அப்படிங்கறதுனா என்னன்னா இல்லாத ஒண்ணு மேல ஒரு பொருதை வச்சு ஓமையா வச்சு சொல்றது அதனால இது இல் பொருள் ஓமை அணி கடலோடா கால் கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அதனால பிரிது முடிதல் அணின்னு அர்த்தம் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைதூறு போல கெடும் போலான்னு வந்திருக்கனால ஓமை அணி திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்ன திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் இங்க பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் முதலிய சிறப்பு பெயர்களை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அறம் பொருள் இன்பம் வந்து இது முப்பால் பகுப்பு கொண்டது ஒரு க்வெஸ்சன் கேக்குற பாருங்க அறம் பொருள் இன்பம் முப்பால் பகுப்பு கொண்ட இன்னொரு நூல் பத்தி சொல்லுங்க பாக்கலாம் கமெண்ட்ல இது வந்து போன செவன்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம இதை படிச்சிருக்கோம் அறத்துப்பால்ல பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் நான்கு இயல் இருக்கு பொருட்பால அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் இருக்கு இன்பத்துப்பால்ல கலவியல் கற்பியல் இருக்கு இதுக்கான புக் பேக் க்வெஸ்சன் என்ன புகழாலும் பலியாலும் அறியப்படுவது நானுடைமை பயனில்லாத கலநிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் வல்லுருவம் என்னும் சொல் பிரித்தெழுந்து கிடைப்பது வன்மை பிளஸ் உருவம் நெடுமை பிளஸ் தேர்ங்கிறது நெடுந்தேர் வருமுன்னர் அப்படிங்கறது என்னும் குரல்ல வந்துள்ள அணி வந்து ஓமை அணி சரிங்களா அடுத்து இந்த புக் பேக்ல என்ன இருக்கு வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர் சீர்கள் முறைப்படுத்தி எழுது கனை குடிது யாழ் குடிது செவ்விது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொழல் இதுல வந்து பசு அதாவது பசு வந்து புலித்தோல் பொத்திட்டு இருக்கு அதனால வலியில் நிலைமையான் வல்லுருவன் பெற்றும் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று இது வந்து இங்க கடல் இங்க தேரு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அவ்வளவுதான் 15 நிமிஷத்துல ஒரு இயல் படிச்சு முடிச்சாச்சு சோ நம்ம சொன்ன டிப்ஸ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி க்வெஸ்சன் சொல்லி வச்சுக்கோங்க இப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இயல் 2க்கு ஒரு ஷீட்டு ரெண்டு ஷீட்டு அதாவது 5 பக்கம் இந்த 5 பக்கத்தை எழுதி வச்சுட்டு எப்ப வேணாலும் நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க 100 out of 100 வரும் கண்டிப்பா வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க